வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. பிப்ரவரி 13 உலக வானொலி தினம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் விஐடியின் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சார் அவர்களை விஐடியின் சமுதாய வானொலி சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வானொலி இன்று பல பரிமாண வளர்ச்சி அடைந்திருந்தாலும் வானொலி பற்றின நினைவுகள் மக்களின் நினைவுகளில் இன்னும் நீங்கா இடம் பிடிச்சிருக்கும் கூட சொல்லலாம். அது வந்து ஒரு வானொலி காலம்னு கூட சொல்லலாம் சார். ஒரு 80s 70s 90s இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வானொலி காலம்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வானொலி பற்றிய நினைவுகள், நீங்கள் எந்த வயசில் கேட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரேடியோ வாங்கியிருப்பீங்க, நிறையா நினைவுகள் இதில் இருக்கும் சார். அதை பற்றின விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த வானொலி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது, வெவ்வேறு பரிணாமங்களில் வளர்ந்திருக்கிறது. இது 1886 தான் இதை பற்றிய முதல் தகவலை ஒரு ஜெர்மன் பேராசிரியர் சொன்னார், ஃபிசிசிஸ்ட். அதற்கு பிறகு அதை முழு வடிவம் கொடுத்தது திரு மார்க்கோனி அவர்கள், இத்தாலியை சார்ந்தவர், 1896. ஆனால் அது முழு வடிவம் பெற்று பயனுக்கு வந்தது 1990. அது உலகம் புறாவும் அப்பொழுது வர ஆரம்பித்தது. இந்தியாவுக்கு கொஞ்சம் வருவதற்கு காலதாமதமானது. ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்துத்தான் இந்தியாவுக்கு வந்தது. நாம் இந்தியா விடுதலை பெறும்பொழுது 1947 மொத்தமே 6 இடங்களிலே தான் வானொலி இருந்தது. டெல்லி, பம்பாய், கல்கத்தா, சென்னை, திருச்சி, லக்னோ, இவ்வளோதான். மொத்தமே 6 இடத்துல தான் இருந்தது. இன்றைக்கு பெரிய அளவில் இது வளர்ந்து, நான் சொன்ன மாதிரி முதலில் ரேடியோவாக ஆரம்பித்து பிறகு அது செல்ஃபோன் வரை வந்து, அதேபோல் ஒவ்வொரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்கு பேச ஆரம்பித்து, இப்பொழுது உலகம் முழுவதும் உலகத்தை தாண்டி இருக்கிற சேட்டலைட்டோடும் பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றுவிட்டது. கடலில் இருக்கின்ற கப்பலில் இருந்து மேலே இருக்கிற வானத்தில் பறக்கிற விமானம் வரையில் இந்த தொடர்பு நீடித்ததற்கெல்லாம் அடிப்படை இந்த ரேடியோ வேவ்ஸ், வானொலி தான் காரணமாக இருக்கிறது. இது கிராமங்களுக்கு போய் சேருவதிலே தான் சிரமம் இருந்தது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில். காரணம், இதற்கு மின்சாரம் வேண்டும். பல கிராமங்களிலே மின்சாரமே இல்லாமல் இருந்தது. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை, எங்களுடைய ஊருக்கு 1958-59 தான் மின்சாரம் வீடுகளுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாலேயே பம்ப் செட்டுகளுக்கு கொடுத்து விட்டார்கள், ஆனால் வீடுகளுக்கு வழங்கப்படவில்லை. நான் அப்பொழுது லயோலா கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதன் முதலாக மின்சாரம் வந்தது. அப்பொழுதுதான் ரேடியோவும், முதல் ரேடியோ நாங்கள் வாங்கினோம், வீட்டில் வாங்கப்பட்டது. நான் அங்கே பார்த்துருக்கிறேன், லயோலா விடுதியில் டிரான்சிஸ்டர் என்று ஒன்று இருக்கும், சின்னதாக ஒன்று. அதை நிறைய மாணவர்கள் இந்த கிரிக்கெட் ஸ்கோர் கேட்பதற்கு அதை பயன்படுத்துவார்கள். எனக்கு கிரிக்கெட்டில் இவ்வளோ ஆர்வம் கிடையாது. நான் பார்த்துருக்கேன், சாப்பிடும் பொழுதே இடது கையில் காதில் வைத்து கொண்டே சாப்பிடுவார்கள். ஏன்னா அந்த ஸ்கோர் கேட்டே இருக்கணும். அப்போல்லாம் 5 நாள் நடக்கும் ஒரு கிரிக்கெட்டு மேட்ச், 5 நாள் நடந்து. அப்பொழுது நான் பார்ப்பது, என்ன இவ்வளோ டிரான்சிஸ்டர் இருக்கிறது என்று, அது மாதிரி இருந்தது. அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட இப்பொழுது ரேடியோ கேட்கிற நிலைமை, வானொலியை கேட்கிற நிலைமை இருக்கிறது. இன்னும் கூட கொஞ்சம் கிராமங்களில் மின்சார வசதி இல்லை, அங்கெல்லாம் வானொலி போவதற்கு வாய்ப்பில்லை. இதை அரசு இப்பொழுது முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது, எல்லா கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று. இது வந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இது அன்றைக்கு மார்க்கோனி அவர்கள் கண்டுபிடித்தது இந்த 120 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று உலகினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. சார், நல்லா சொன்னீங்க சார். கடல்லிருந்து வானம் வரை அப்படின்றது சொல்லிட்டீங்க, வானொலியுடைய சிறப்பு இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சார், வானொலியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், சரோஜ நாராயண சுவாமி அவங்களுடைய செய்திகள்,
அதுக்கப்புறம் வந்து நிறையா மாணவர்களுக்கு கூட வந்து தினமும் ஒரு பாட்டு போடுவாங்க சார், ஸ்கூலுக்கு செல்வோம் நாம் ஸ்கூலுக்கு செல்வோம் நாம், இதெல்லாம் கேட்டு தான் சார் நம்ம வானொலியில் பயணம் பட்டிருக்கோம். உங்களுடைய காலகட்டங்களில் எந்த மாதிரி நிகழ்ச்சி சார் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க வானொலியில்? வானொலி நிகழ்ச்சிகள் நான் கேட்டது மிக குறைவு தான். டெலிவிஷன் வந்து விட்டது. டெலிவிஷன் வந்த பிறகு வானொலிக்கு மரியாதை குறைந்து விட்டது. அதற்கு காரணம் அதில் நேராக பார்க்க முடிகிறது, இதில் கேட்கத்தான் முடியும். ஆனாலும் இன்றைக்கும் வானொலியிலே கேட்பவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார். நானும் காரிலே போகும்போது வானொலி செய்தியை கேட்பேன். செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமாக அமைந்தது இதுதான். எல்லா விதமான செய்தியும் இதில் தான் கிடைக்கும். நாம் சுதந்திரம் வாங்கிய பிறகு அதற்கு ஆல் இண்டியா ரேடியோ என்றுதான் பெயர் இருந்தது. 1956 தான் அதை பெயரை மாற்றம் செய்தார்கள், ஆகாஷ்வாணி என்று மாற்றம் செய்து. அப்பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகாஷ்வாணி என்று அழைக்கக்கூடாது, வானொலி என்று தான் அழைக்க வேண்டும் என்று போராட்டிருந்தது. அதில் குறிப்பாக கியாபே விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியில் இந்த வானொலி நிலையத்தின் முன்னால் போய் பெரிய போராட்டம் நடத்தியெல்லாம் ஞாபகம் இருக்கு. குடும்பத்தோடு கைதானார். அதற்கு பிறகு அரசும் ஒப்புக்கொண்டு ஆகாஷ்வாணி என்பதை நிறுத்தி வானொலி என்று பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அது ஒரு பகுதி. இந்த செய்திகளில் முக்கியமானது கிராமங்களுக்கு தேவையான செய்தி. அது மிகவும் பயனுள்ளதாக, விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. கல்வியை பொறுத்தவரை ஓரளவுக்கு அது பயன்பட்டிருக்கிறது. இன்னும் கல்விக்கு அதிகமாக பயன்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். வானொலியோட பரிணாம வளர்ச்சி தான் செல்ஃபோன் அப்படி கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறார்கள். நிறைய ஆப்ஸ் பயன்படுத்துகிறாங்க, இதில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இதிலே பல மணி நேரங்கள் கூட வந்து அவங்க செலவிடுறாங்க. இது வந்து ஒரு பக்கம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு கூட ஒரு தடையாக இருக்குமோன்ற ஐயம் நிறைய பேருக்கு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதனால் நான் நிறைய பேரை பார்க்கிறேன், அதிலேயே மூழ்கிவிட்டவர்கள் இருக்கிறார்கள். அது நல்லதல்ல. அவருடைய பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல, அவருடைய உடலுக்கு நல்லதல்ல. இந்த நேரத்தை அவர்கள் குறைக்க வேண்டும் என்று நான் குறிப்பாக இளைஞர்களை கேட்டுக்கொள்வது. தேவையான போது அதை பயன்படுத்தினால் போதும், மற்ற நேரத்தில் அவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும் அல்லது தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த நேரத்தை இவைகளுக்காக வீண் செலவு செய்வது, அது பணமும் போகிறது உடலும் போகிறது ரெண்டும் போகிறது. அதனால் பொருளாதாரமே பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை. ஏன்னா எல்லோரும் உழைத்தால்தான் மேலே வர முடியும், வீடும் வளரும் நாடும் வளரும். அதற்கு இது தடையாக இருக்கக்கூடாது, அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த நல்ல நாளில் உலக அளவிலே வானொலி தினமாக இருக்கின்ற இன்றைக்கு விஐடியும் வளர வேண்டும், இந்த வானிலையை பயன்படுத்தவர்களும் இன்னும் மேலே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, இந்தியா உலகை வழிநடத்த வேண்டும், இந்தியாவை விஐடி வழிநடத்த வேண்டும் என்று. அப்படி நம்முடைய வானொலியும் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். உலக வானொலி தினம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக விஐடியின் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சார் அவர்களுடைய வானொலி பற்றின பல சுவாரஸ்யமான நினைவுகளை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இந்நிகழ்ச்சியினை கேட்ட அனைவருக்கும் உலக வானொலி தின சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சரவணகார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி.